Hi, 11th students. கணக்கு பதவியல் அறிமுகம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரெண்டாம் பாடம் கணக்கியலின் கருத்து கட்டமைப்பு அப்படின்னு ரெண்டாம் பாடம் இருக்கு. இதுல மிக மிக முக்கியமான இந்த வரைவிலக்கணம் இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. இதுல மிக 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 முக்கியமான விஷயம் கணக்கியல் கோட்பாடுகள். கணக்கியல் கோட்பாடுகள் என்ன சொல்றாங்க, அதுல எப்படி வந்து இது நம்ம கணக்கியலை வந்து பயன்படுத்த போறோம். ஜிஏஏபி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு அமைப்பு இருக்கு. கணக்கியல் முறையின் அடிப்படைக்காக மேம்படுத்தப்பட்டு நிறுவப்பட்ட அடிப்படை விதிமுறைகள் மற்றும் அனுமானங்கள் கணக்கியல் கோட்பாடுகள் எனப்படுகின்றன. இக்கோட்பாடுகள் உலகளவில் கணக்காளர்களால் பின்பற்றப்படுகின்றன. இந்த கணக்கியல் கோட்பாடுகள் கணக்கியல் முறைகள் மற்றும் செயல்முறைகளுக்கு சீரான மற்றும் நிலைத்தன்மையை வழங்குகின்றன. இந்த கணக்கியல் கோட்பாடுகள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள் எனப்படும். சரியா, நிறைய விஷயங்கள் கணக்கு பதிவியல், கணக்கியல், கணக்கேடுகள் பராமரிப்பு அப்படின்னு இந்த பாடத்துல நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். முக்கியமான கணக்கியல் கருத்துக்களும் மற்றும் மரபுகளும் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளன. கணக்கியல் கருத்துக்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையுமே நீங்க கவனிச்சு படிக்கணும். இந்த ரெண்டாம் பாடத்திலேயே இந்த கணக்கியல் கருத்துக்கள் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் வணிக தனித்தன்மை கருத்து பாருங்க. இந்த கருத்தின்படி வணிக நிறுவனம் முதல் இடுகின்ற உரிமையாளர் அல்லது உரிமையாளர்களிடமிருந்து தனித்து மற்றும் வேறுபட்டுள்ளதாக கருதப்படுகிறது. பிசினஸ் வேற, அந்த ஓனர் வேற. அந்த ஓனர் முதல் போடுறாரு, அந்த முதல வந்து அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை வந்து அந்த நிறுவனத்துக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து அவரு பண்ணிய முதலீடு வந்து நம்ம பொறுப்புகள் பக்கத்துல எழுதுறோம். சரியா, இக்கருத்தின் அடிப்படையில் கணக்குகள் உரிமையாளரின் கண்ணோட்டத்தில் இல்லாமல் வணிக நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் தயாரிக்கப்படுகின்றன. ஆதலால் உரிமையாளரின் முதல் நிறுவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பாகும். இந்த கேள்வியின் உங்களுக்கு மனசுக்குள்ள வரணும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இப்ப முதல் கொண்டு வர்றாங்க, அந்த முதல வந்து நம்ம ஏன் பொறுப்புன்னு சொல்றோம்? முதல் ஒரு பணமா ரொக்கமா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு வர்றாங்கன்னா அந்த முதல் வந்து உரிமையாளர் அந்த நிறுவனத்துக்காக கொடுக்கற பணம். அதை வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்கணும். அதனால அந்த முதல் தொகைய நாம பொறுப்பா வச்சுக்கிறோம். பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்துல அதை கொண்டு வர்றோம். ரைட். ரெண்டாவது பண மதிப்பீட்டு கருத்து. பண மதிப்பீட்டு கருத்தின்படி எந்த நடவடிக்கைகளை பணத்தால் அளவிட முடியுமோ அந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்குகளில் பதியப்பட வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கேள்வி வந்து அடிக்கடி வரும். அதாவது ஒரு வியாபாரத்துல குறிப்பேட்டில் வந்து நம்ம வியாபார நடவடிக்கைகளை தான் பதிவு பண்ண போறோம். வியாபார நடவடிக்கைகள்ல பணமோ அல்லது பணத்தின் மதிப்போ அதுல வந்து இருக்கணும். இப்ப நீ ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்க நண்பர் வர்றாரு, உங்க நண்பர் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு, ரொக்கமா கொடுத்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ரொக்க விற்பனையா கருதப்படும். அல்லது கடனுக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கடன் விற்பனையா கருதப்படும். அது ஒரு வியாபார நடவடிக்கை. அதே நண்பர் உங்களுக்கு வந்து ஒரு காலை வணக்கம் சொல்றாரு, குட் மார்னிங் அப்படி சொல்றாரு, அது வந்து ஒரு வணிக நடவடிக்கையே கிடையாது. அதுல எந்த விதமான பண பரிமாற்றமோ அல்லது பணமோ பணத்தின் மதிப்போ அதுல கிடையாது. அப்ப இதை வந்து நம்ம இதுக்கு குறிப்பேட்டு பதிவுலாம் எழுத முடியாது. குட் மார்னிங் சொன்னதுக்கு, சண்டை போட்டதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து குறிப்பேட்டு பதிவு எழுத முடியாது. அப்ப ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது என்னன்னா அதுல பணமோ அல்லது பணத்தின் மதிப்போ அதுல கட்டாயம் இருக்கணும். அதுதான் பண மதிப்பீட்டு கருத்து. அப்ப வணிக தனித்தன்மை கருத்து முதலாவது. ரெண்டாவது பண மதிப்பீட்டு கருத்து. இந்த கருத்துக்கள் எல்லாமே மிக மிக முக்கியமானது. கருத்துக்களை நல்லா நினைவில் வச்சுக்கணும். மூணாவது நிறுவன தொடர்ச்சி கருத்து. நிறுவனம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும், யாருக்காகவும் எதுக்காகவும் நிக்காது. ஒரு இன்ஜின் தூக்கி தண்டவாளத்துல வச்சுட்டோம்னா அது பாட்டு போடும். அது மாதிரி ஒரு நிறுவனம் அப்படிங்கறது தொடர்ந்து நடக்கிறது. இது ஒரு அடிப்படை கருத்து. இதன்படி ஒரு வணிக நிறுவனம் தொடரக்கூடியது மற்றும் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து செயலாற்றும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படை நம்பிக்கையில தான், இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் கடன் விற்பனை எல்லாம் பண்றோம். தொடர்ந்து வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாமே பண்றோம். ரைட். இக்கருத்தின் அடிப்படையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மதிப்பீடு செய்தல், நிலச்சொத்தின் மீதான தேய்மானம், கொடுபட வேண்டிய மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள், நிலச்சொத்தின் மீதான தேய்மானம், கொடுபட வேண்டிய மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள், பெற வேண்டிய மற்றும் கூடியுள்ள வருமானம் போன்றவைகளின் கணக்கியல் வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சோ நிறுவனம் தொடர்ந்து
நடக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. அது பாட்டுக்கு லாங்கரன்னா போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நிறுவன தொடர்ச்சி கருத்து. அப்ப வணிக தனித்தன்மை கருத்து, பண மதிப்பீடு கருத்து, நிறுவன தொடர்ச்சி கருத்து. அடுத்தது அடக்க விலை கருத்து. வணிகத்தில் ஒரு சொத்தானது புராதன அடக்க விலையில், அதாவது வாங்கிய விலையில் பதிவு செய்யப்படுகிறது. என்ன விலை கொடுத்து ஒரு கட்டடம் வாங்குறோம், இந்த கட்டடம் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னா அந்த கட்டிடம் வந்து 10 லட்சம் ரூபாய்னு பதியப்படும். நம்மளுடைய ஏடுகளில் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல 10 லட்சம் ரூபான்னு தான் எழுதியிருப்போம். அதுக்கு மேல நம்ம இப்ப அதோடைய மார்க்கெட் சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா 15 லட்சம் கூட இருக்கலாம். அப்ப நம்ம சந்தை மதிப்பை எழுத போறது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன உண்மையா செலவு பண்ணோம் அதை தான் நம்ம எழுத போறோம். ரைட். வாங்கும்போது அடக்க விலையில் பதிவு செய்யப்பட்டு முறையாக தேய்மானம் புத்தக மதிப்பில் கழிக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. இதுதான் இந்த அடக்க விலை கருத்துங்கிறது. இந்த அடக்க விலை கருத்து அப்பப்ப தனி கேள்வியாகவும் கேட்பாங்க, 2 மதிப்பெண்லயோ 3 மதிப்பெண்லயோ தனி கேள்வியாகவும் கேட்பாங்க. அடக்க விலை கருத்துனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சொத்துக்கள் வாங்கப்படும் போது என்ன ஆக்சுவலா உண்மையா என்ன விலை கொடுத்து வாங்குறோமோ அந்த மதிப்புல தான் இதை பதிவு பண்ணுவாங்க. ரைட். அடக்க விலை கருத்துக்களின் குறைபாடுகள் பின்வருமாறு. பணவீக்க காலத்தில் பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது சொத்துக்களை புராதன அடக்க விலையில் மதிப்பிடுவது வணிகத்தின் உண்மையான விலையை நிலையை பிரதிபலிப்பதில்லை. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன, அதாவது சந்தை விலை வேறையா இருக்கும், நம்மளுடைய புத்தக விலை வேறையா இருக்கும். உதாரணமா நீ ஒரு கட்டிடம் வாங்குறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, வாங்கி 10 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் நீங்க அந்த கட்டிடத்தோட மதிப்பு தேய்மானம் போக காமிச்சுட்டே வருவீங்க. இப்ப தேய்மானம் கழிக்க கழிக்க அந்த கட்டிடத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கும். ஆனா உண்மை நிலவரம் அப்படி இருக்காது. உண்மை நிலவரம் எப்படி இருக்கும், அந்த கட்டிடத்தோட மதிப்பு பல மடங்கு கூடியிருக்கும். சந்தையில வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு என்ன பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கும், பக்கத்துல பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கும், தியேட்டர் வந்திருக்கும். அப்ப அவங்களுடைய கட்டிடத்தோட மதிப்பு வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனா புத்தகத்துல பாத்தீங்கன்னா கம்மியா காட்டும். அந்த மாதிரி சில குறைகள் அதுல இருக்கும். அந்த அடக்க விலை கருத்துல சில குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. ரைட். அடுத்தது இரட்டைத்தன்மை கருத்து. அது ஒரு நல்ல படம் இருக்கும், பற்று வரவு. அது ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. என்ன படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு தராசு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு தராசு படம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு தராசு படம் கொடுத்துருப்பாங்க. பற்றும் வரவும் எப்படி இருக்கும், சமமா தான் இருக்கும். ஒரு குறிப்பீடு பதிவு எழுதும் போது பற்றும் வரவும் சரிசமமாக இருக்கும். உதாரணமாக 5 லட்சம் ரொக்கத்துடன் ஒரு தொழிலை தொடங்கும் போது நிறுவனத்திற்கு ₹5 லட்சம் ரொக்கமாக கிடைக்கும். அதே நேரத்தில் வணிக நிறுவனம் 5 லட்சம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு. அப்ப பொறுப்பு 5 லட்சம், சொத்து 5 லட்சம். 5 லட்சம் போட்டு ஒருத்தர் முதலோட தொழில் ஆரம்பிக்கிறாரு. அப்ப 5 லட்சம் பணம் உள்ள வருது ரொக்கம். அப்ப சொத்தின் மதிப்பு 5 லட்சம் அந்த நிறுவனத்திற்கு அதிகரிக்குது. அதே சமயத்துல அந்த நிறுவனம் 5 லட்சம் ரூபாய அந்த முதலீடு செஞ்ச அந்த ஓனருக்கு திருப்பி கொடுக்கணும். அப்ப ஒரு பொறுப்பும் அதிகரிக்குது. இதுதான் முதல் பிளஸ் பொறுப்புகள் சீக்வல் டு சொத்துக்கள் அப்படின்னு ஒரு சமன்பாடா குறிப்பிடுறாங்க. அந்த இரட்டைத்தன்மை கருத்துன்றது பற்றும் பற்றுக்கு நிகரான வரவும். நல்லா யாத்திரை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பற்றுக்கும் நிகரான வரவு உண்டு. ரைட். கணக்கியல் கால கருத்து. அடுத்த கருத்து வந்து கணக்கியல் கால கருத்து. கணக்குகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தயாரிப்பதை இக்கருத்து குறிக்கிறது. உரிமையாளர்கள், முதலீட்டாளர்கள், கடனீந்தோர், பணியாளர்கள் மற்றும் அரசு ஆகியோர் அவ்வப்போது நிறுவனங்களின் செயல்திறனை அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்வதால் கணக்குகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொதுவாக ஓராண்டிற்கு தயாரிக்கப்பட வேண்டும். கணக்குன்றது காலம், கணக்குடைய காலம் வந்து 1 வருஷம் தான். அது ஏப்ரல்ல ஆரம்பிச்சதுன்னா அடுத்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதியோட முடிஞ்சிடும், 12 மாதம். அதே சமயத்துல ஜனவரி மாசம் ஆரம்பிச்சதுன்னா டிசம்பர் 31ஆம் தேதியோட முடிஞ்சிடும். சரியா, கணக்குங்கிறது ஓராண்டு காலம் தான். ரைட். அடுத்தது பொறுத்துகை கருத்து. பொறுத்துகை கருத்துனா என்னது, பொருத்தி பாக்குறது. மேட்சிங் கான்செப்ட், பொருத்தி பாக்குறது. பொறுத்துகை கருத்து ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டில் ஈட்டிய வருவாய், வருவாயை ஈட்ட அவ்வாண்டில் செய்த செலவு. என்ன செலவு செஞ்சிருக்கோம், இந்த செலவு செஞ்சதுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு அதை பொருத்தி பாக்குறது. அதுதான் அந்த குறிப்பிட்ட ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் அனைத்தும் கணக்கில் கொள்ளப்படாமல் அந்த கணக்காண்டுக்குரிய செலவுகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த